Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேபியோட டைப்பர் பாக்ல என்னென்னலாம் நம்ம கேரி பண்ணிட்டு போலாம்ன்றது தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட குழந்தையோட டைப்பர் பாக். இந்த டைப்பர் பாக் பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு gift பண்ணாங்க. அவங்க இந்த பேகை எங்க வாங்கினாங்கன்னா ஐக்கியால வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியல. ஐக்கியால மட்டும் இல்லை, அமேசான், அதுக்கப்புறம் ஈபே, ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப்பர் பேக்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற டைப்பர் பேக்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பர் பேக் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைப்பர் பேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திக் மெட்டீரியல், அது இல்லாமல் இது வாஷபிள். எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம இந்த டைப்பர் பேக்கை வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக். இது எப்போ நான் என் குழந்தையோட வெளியில் போனாலும் இந்த பேக் இல்லாமல் நான் எங்கேயுமே வெளியில் போக மாட்டேன். ஸோ இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டைப்பர் பேக் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வருது. இதில் வந்து பேபியோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் மில்க் பாட்டில், அதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இது தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் மில்க் பாட்டில்லாம் எதுனா ஒரு பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா சேஃபாகவும் இருக்குது. இது உள்ளே வச்சோம்னா எவ்வளோக்கு அவ்வளோ ஹாட்டாக வைக்கிறோமோ அந்த ஹாட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இதை பாருங்கள் இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ திக்கான குஷனாக இருக்குது. ஸோ மில்க் பாட்டில்லாம் வந்து இது உள்ளே வச்சிடலாம். ஹாட் மில்க் ஊற்றினாலும் வந்து அப்படியே ஹாட்டாகவே இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஐக்கியான்னு பிரிண்டாக இருக்குது. ஸோ நல்ல சாஃப்டாக ரொம்ப திக்கான மெட்டீரியல். நம்ம பெரிய வாட்டர் பாட்டில் கூட இதில் கேரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைப்பர் பேக் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டடான கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னோட பேபியோட டேப். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா அவள் அழுதான்னா இதை கொடுத்தோன்னா சும்மா இதை ப்ரெஸ் பண்ணிப்பா. ஸோ இது வந்து எங்கன்னா போகும்போது இப்போ குழந்தைங்க அழுதாங்கன்னா இதை வந்து கொடுத்து அழுகிய நிறுத்திடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினதுன்னா ஃபிஷர் ப்ரைஸ். இது என்னோடய பையனோட இது. அவனோ குழந்தையாக இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுருந்தோம். இப்போ என் குழந்தைக்கு யூஸ் ஆகுது. அதுதான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தேன். இது வந்து நான் இப்போ எங்கனாச்சும் வெளியில் போனால் கூட வந்துட்டு டக்குன்னு என்னோடய செல்ஃபோன்லாம் வைக்கணுன்னா கூட என்னோடய செல்ஃபோன் அதெல்லாம் இங்கே வச்சுப்பேன். அவளோட டாக்குமெண்ட்ஸ், இப்போ வேக்சினேஷன் போடுறோம்னா அதுக்கு வந்து ரெட் புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க இங்கே, அதெல்லாம் கூட நான் இதிலே வச்சுப்பேன். ஸோ இதில் செல்ஃபோன், நம்ம எதனா டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுன்னாலும் பேப்பர்ஸ், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் கூட இதில் கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு டிஷ்யூஸும் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன வைப்பேன்னா கர்ச்சிஃபு, எதனா சின்ன கிளாத்து. இப்போ ஃபேஸை துடைக்கணும், என்னோடய குழந்தையோட ஃபேஸ்லாம் துடைக்கணும்னா எதனா கிளாத் வைக்கணும்னா கூட அவசரத்துக்கு வைக்கணும்னா வச்சுப்பேன் நான் இதில். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் சானிடைசர் வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த சானிடைசர் இந்த பேக்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் இதில் இருக்குது. ஸோ நான் ரீஃபில் பண்ணலை இப்போதைக்கு. ஏன்னா சானிடைசரே இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் டைப்பர் மாத்திரமோ அப்போ என்னோடய ஹேண்டையும் சானிடைஸ் பண்ணிவிடுவேன், என் குழந்தையோட ஹேண்டும் சானிடைஸ் பண்ணுவேன். பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்யூரா ஒரிஜினல் ஆன்டி பாக்டீரியல் ஹேண்ட் ஜெல் போட்டிருக்கு. ஸோ ஹேண்ட் சானிடைசர் வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹேண்ட் சானிடைசர் எப்பயுமே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைப்ஸ் வச்சுருக்கேன், பேபி வைப்ஸு. அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் வச்சுருக்கேன், பாக்கெட் டிஷ்யூஸ். பார்த்தீங்கன்னா வைப்ஸ் வச்சுருக்கேன், வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அழகாக இப்படி வச்சிடலாம்.
அதுக்காக தான் இந்த மாதிரி வைப்ஸ் வச்சுருக்கேன். நிறைய வைப்ஸ் கேரி பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஒன் டே ட்ரிப் போகிறோம், இல்லை வெளியில் என்ன ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எங்கன்னா போகணும்னா கூட இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இப்போ ஃபேஸு அதெல்லாம் துடைக்கணுன்னா பேபிக்கு இந்த பாக்கெட் டிஷ்யூ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சில சமயத்தில் என் பையனுக்கும் இதே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வைப்ஸும் பாக்கெட் டிஷ்யூவும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த பேகை ஓப்பன் பண்ண போகிறோம். இதெல்லாம் வச்சிடலாம். ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேகு. இப்போ வந்துட்டு இந்த டயப்பர் பேகை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எங்கேனாச்சும் அர்ஜென்ட்டாக டயப்பர் மாற்றணும்னா இந்த மாதிரி மேட் மாதிரி ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்துட்டு பேபியை படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். இப்போ மாலுக்கு போகணுன்னா மால்லே வந்துட்டு பேபி சேஞ்சிங் ரூம் இருக்குது. மேக்ஸிமம் யூகேயில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேபி சேஞ்சிங் ரூம் இருக்குது. அங்கேயே அழகாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருவாங்க. ஜஸ்ட் இந்த பேகை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் விரிச்சிருவேன் மேட் மாதிரி. அப்புறம் டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியுமே வந்துட்டு இந்த பேகை இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயப்பர்ஸ் வச்சுருக்கேன். மூணு டயப்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாப்பி பேக்ஸ். இப்போ இந்த யூஸ் பண்ண டயப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டட் பேகு, ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்கும். இந்த கவரில் யூஸ் பண்ண டயப்பரை வந்து இதில் போட்டு நல்லா கட்டி டஸ்ட்பினில் போட்டுற வேண்டியதுதான். நம்ம அப்படியே டயப்பரை தூக்கி டஸ்ட்பினில் போடாமல் இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்காக ஒரு நாப்பி பேக்ஸ் வாங்கி அது உள்ள தான் போடுவோம். இதோட விலை வந்து ரொம்ப கம்மியான விலை தான், 30 pence. செயின்ஸ்பெரியில் வாங்கினது. இதில் 100 நாப்பி பேக்ஸ் இருக்கும். 30 pence, 40 pence அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கவர் பார்த்தீங்கன்னா சென்டட் பேகு. ஸோ ஸ்மெல்லாம் வராது, பேபி டயப்பர்லேருந்து ஸ்மெல்லாம் வராது. நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் டயப்பர்ஸ், அதுக்கப்புறம் நாப்பி பேக்ஸ் இதுதான் இருக்குது. இதில் வேறு எதுனா வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு 2 pair of dresses அதெல்லாம் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே இதை இப்படி போட்டோன்னா இங்கே என்ன இருக்குன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சுருக்கேன், லவ் பேபி லோஷன். இது வந்து என்னோடய பையனுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அடிக்கடிக்கு மாய்ஸ்சர் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா வின்டர் டைமாகட்டும் சம்மர் டைமாக இருக்கட்டும் எப்பயுமே மாய்ஸ்சர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பெரிய பாட்டில் தான் நான் கேரி பண்ணுறேன். ஏன்னா என் பையனுக்கும் இதுவே யூஸ் பண்ணிப்பேன், அதனால் பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நோட்புக், சின்ன ஒரு புக்கு. இப்போது அவங்களுக்கு எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்காக, எங்கன்னா போனாங்கன்னா அழாமல் இருக்கிறதுக்காக சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்டு. ஒரு புக் மாதிரி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயுமே இந்த டயப்பர் பேக்கில் இருக்கும். எங்கேயாவது மால் அந்த மாதிரி போகும்போது நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி எதனா கையில் கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுதாங்கன்னா அவங்களோட டாய். இந்த டாய் இல்லாமல் இன்னும் நிறைய டாய்ஸ் கூட எடுத்துகிட்டு போவோம். இப்போதைக்கு இந்த டாய் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹேண்ட் நல்லா கையில் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால் இந்த டாய் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா பிப் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு குழந்தைக்கு எதனா சாப்பாடு ஊட்டணும், ஏதாச்சும் ஊட்டணுன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவல், வெள்ளை டவல், ஃபேஸ்லாம் துடைக்கிறதுக்கு பேபிக்காக இந்த டவல் வச்சுருக்கேன், சின்ன டவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். சப்போஸ் வெளியில் போய் ட்ரெஸ் எதனா அழுக்கு பண்ணிக்கிட்டாங்க, இதே எதனா கொட்டிக்கிட்டாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகே இந்த செஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைட் பார்க்கலாம்.
சோ இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுலயும் நம்ம எதனா Dress எதனா வைக்கணும்னா கூட வெச்சுக்கலாம். ஒரு பவுச் மாதிரி வெச்சிருக்கேன் நானு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோலிகேட் ட்ராப்ஸ். இப்போ நம்ம குழந்தைய தூக்கிட்டு வெளியில போகும்போது அழுதாங்கன்னா வயித்தவலி அதுக்கு அழுதாங்கன்னா கொடுக்கறதுக்காக இது என் குழந்தைக்கு மட்டும் இல்லை என் பையனுக்கும் எதனான்னா நான் இந்த ட்ராப்ஸ் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு அவனுக்கு வந்து உடனே சரியாகிடும். அதனால இது எப்பயுமே கேரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட தலையை வாடுறதுக்காக எங்கன்னா போனால் வாடுறதுக்காக இந்த ப்ரஷ். ரொம்ப தலை களைஞ்சிடுச்சுன்னா வாரி விடுவேன். என்னோடய பையனுக்கும் அப்படியே இதையும் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள். எப்பயுமே வந்து இதை எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகிறேன். டயப்பர் ரேஷ் க்ரீமு. இங்கே வந்து மோஸ்ட்லி டயப்பரில் தான் இருப்பாள் என் பொண்ணு. ஸோ டயப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறதால எப்பயாச்சும் ரொம்ப ரேஷ்லாம் வராது அவளுக்கு. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். எப்பயாவது டயப்பர் ரேஷ் வெளியில் வந்துடுச்சுன்னா அவங்க அழாமல் இருக்கிறதுக்கு இதை போட்டாங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். டயப்பர் ரேஷ் அதெல்லாம் வராது. ஸோ இதை கேரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெயில் கட்டர். ரொம்ப நெயில்ஸ் எப்பயாச்சும் வளர்ந்துடுச்சு அவங்க ஃபேஸ்லலாம் கீறிட்டாங்கன்னா நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணோட குட்டி ஷூ இருக்குது. ஸோ எங்கேயும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போனால் உடனே வந்து கலட்டி நான் இது உள்ளே வச்சுருவேன். இல்லைனா எங்கேயாவது அவள் மிஸ் பண்ணிவிடுவான். அதுதான் இந்த டயப்பர் பேக்கில் இங்கே வச்சுருக்கேன் இந்த கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து இந்த டயப்பர் பேக்கில் கேரி பண்ணுவேன். இப்போ வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக இதில் பேபியை படுக்க வச்சு டயப்பர் மாற்றிட்டு திருப்பி இந்த மாதிரி மாடிச்சு வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்துட்டு தோல்லையும் மாட்டிகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாலர்லேயும் மாட்டிக்கலாம். இப்போ காரில் எங்கன்னா போனால் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகான பேக் இது. இந்த திங்ஸ்லாம் தான் நான் இதில் கேரி பண்ணுறேன். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய பேபியோட டயப்பர் பேக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. இந்தந்த திங்ஸ் தான் நான் வந்து கேரி பண்ணிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.